உங்க பழைய வீட்டை மாடர்ன் வீடா மாற்றலாம் வாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்புக்கு 766-700-8999. தேசிய நலவாழ்வு குழுமம், தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்குநரகம் மூலம் RBSK திட்டத்தின் கீழ் பள்ளிக்கல்வித்துறையுடன் ஒருங்கிணைந்து பள்ளி சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய தூதுவர் திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. அந்த திட்டத்தின்படி இதுவரை 70,000 பள்ளி ஆசிரியர்கள், 41,62,792 குழந்தைகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் பள்ளி குழந்தைகளின் நலனுக்காக பள்ளி ஆசிரியர்கள் 979,506 குழந்தைகளை RBSK திட்டத்தின் கீழ் 805 நடமாடும் மருத்துவ குழுவிற்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். கரூர், பெரம்பலூர், தென்காசி, விழுப்புரம், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர் மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் 6,917 தலைமை ஆசிரியர்கள், 109,216 ஆசிரியர்கள் பள்ளி சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய தூதுவராக சுகாதாரத்துறையின் மூலம் பயிற்சி பெற்று வருகின்றனர். இத்திட்டத்தின் கீழ் April 2022 முதல் December 2022 வரை 83,881 பள்ளி சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய பாடப்பிரிவுகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பல்வேறு வகையான ஒருங்கிணைப்புகளை செய்தமைக்கு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் புதுடெல்லி 16 மற்றும் 17 ஆகிய இரு நாட்களில் நடைபெற்ற பள்ளி சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய தூதுவர் திட்டத்தின் கீழ் சிறந்த ஒருங்கிணைப்பு செயல்முறை விருதை தமிழ்நாட்டிற்கு தந்திருக்கிறார்கள். அந்த விருது நம்முடைய குழும இயக்குனர் அவர்களிடத்தில் நானும் துறையின் செயலாளர் அவர்களும் ஒப்படைத்திருக்கிறோம். அதேபோல் தமிழ்நாட்டில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற இளம் பெண்களை உள்ளடக்கிய மாதவிடாய் சுகாதார திட்டம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்குநரகம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த திட்டம் April 2022 முதல் December 2022 வரை 43,00,000 இளம்பெண்கள் அத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாட்டிற்கு அதிகமான இளம்பெண்கள் விழிப்புணர்வு பெற்றிருப்பதும் பயன்பெற்றிருப்பதும் என்கின்ற வகையில் சிறந்த மாதவிடாய் குறித்த சுகாதார விழிப்புணர்வு விருது தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது. அந்த விருதும் நம்முடைய தேசிய நலவாழ்வு குழும இயக்குநரகம் மற்றும் இத்துறையில் பணிபுரிகிற அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு நானும் துறையின் செயலாளர் அவர்களும் இயக்குநரகத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். ஏற்கனவே தமிழகத்திற்கு 10க்கும் மேற்பட்ட விருதுகள் பல வகைகளில் தொடர்ச்சியாக கிடைத்திருக்கிறது. குறிப்பாக உணவு பாதுகாப்பு துறையின் சார்பில் பல்வேறு மாவட்டங்களுக்கும் மாநில அளவிலான விருதும் கூட ஏற்கனவே கிடைத்திருக்கிறது. கடைக்கோடி மனிதனுக்கும் மருத்துவ சேவை என்கின்ற வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்குமான மருத்துவ சேவை என்கின்ற வகையில் தமிழ்நாட்டிற்கு முதலிடம் ஏற்கனவே கிடைத்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் என்று அந்த கட்டமைப்புகளுக்காக தமிழ்நாட்டிற்கு முதல் பரிசு கிடைத்திருக்கிறது. அதேபோல் இ சஞ்சீவனி என்கின்ற திட்டத்தின் செயல்பாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கு விருது கிடைத்திருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தை செயல்படுத்துவதற்காகவும் தமிழ்நாட்டிற்கான அந்த விருது கிடைத்திருக்கிறது. இப்படி பல விருதுகள் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவருடைய சீரிய வழிகாட்டுதலின்படி தொடர்ச்சியாக கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த இரு விருதுகளும் இத்துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் இன்றைக்கு உங்களின் வாயிலாக அர்ப்பணிக்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 4 மாதங்களுக்கு முன்னால் இதே அறிக்கையை வெளியிட்டார். அச்சு மாறாமல், எழுத்து மாறாமல், வார்த்தை மாறாமல் மீண்டும் ஒரு 4 மாதங்களுக்கு பிறகு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் இந்த அறிக்கையை வெளியிடும் போது நாங்கள் தெளிவாக அவருக்கான அந்த பதில் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டோம். ஊடகங்களின் மூலம் செய்திகளையும் சொன்னோம். 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது.
மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை சரோஜா அம்மாள் என்கின்ற ஒரு சகோதரிக்கு முதல் மருந்து பெட்டகத்தை தந்து அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பேலேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய நோய்களுக்கான மருந்துகள் தருவது, மருத்துவம் பார்ப்பது என்கின்ற வகையில் இந்த திட்டம் இன்றைக்கு மிக சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே குஜராத்தில் நடைபெற்ற அனைத்து மாநில முதல் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடனான ஒரு கூட்டத்தில் இந்த திட்டம் குறித்து அங்கே போட்டு காட்டி பேசப்பட்டது. அப்பொழுது இந்தியாவின் ஒன்றிய அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தின் செயல்பாடுகளை மற்ற அமைச்சர்களுக்கும் தெரிந்து கொள்ளுகிற வகையில் இந்த திட்டத்தின் நோக்கத்தை, செயல்பாட்டை இன்றைக்கு அறிக்கையாக கேட்டுப்பெற்று அதை இந்தியா முழுமைக்கும் செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது ஒன்றிய அமைச்சரே தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தபோது கடலூருக்கு அருகிலே இருக்கிற முதலியார் குப்பம் என்கின்ற பகுதிக்கு நேரடியாக வந்து ஒரு 5-6 பயனாளிகளுக்கு வீடுகளை தேடிச் சென்று மருந்து மாத்திரைகளை கொடுத்துவிட்டு, இது போன்றது ஒரு அற்புதமான திட்டம், உலகில் வேறு எங்கும் இல்லாத இந்த திட்டம் பாராட்டுக்குரியது என்று பாராட்டி சென்றிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு வகைகளில் அனைவராலும் பாராட்டப்பட்ட இந்த திட்டம் கிருஷ்ணகிரியில் முதல் பெட்டகம் சரோஜா அம்மாள் என்கின்ற சகோதரிக்கு தரப்பட்டது. 50 லட்சமாவது பயனாளிக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே நம்முடைய சித்தலப்பாக்கம் ஊராட்சியில் பாஞ்சாலை என்கின்ற ஒரு சகோதரிக்கு முதலமைச்சர் நேரடியாக வந்து 50 லட்சமாவது பயனாளியை கண்டறிந்து அவருக்கு மருந்து பெட்டகத்தை தந்தார்கள். 60 லட்சமாவது பயனாளி மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற மையட்டான்பட்டி என்கின்ற கிராமத்தில் நானும் துறையின் செயலாளரும் டிபிஹெச் போன்றவர்களும் நேரில் சென்று பெரியசாமி என்கின்ற ஒரு காலை இழந்த முதியவர் ஒருவருக்கு மருந்து பெட்டகத்தை தந்து 60 லட்சமாவது பயனாளியாக அவரை கண்டறிந்தோம். 75 லட்சமாவது பயனாளி நாமக்கல்லுக்கு பக்கத்தில் இருக்கிற போதைமலை என்கின்ற ஒரு மலை கிராமம், தரையிலிருந்து ஒரு 4.5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற அந்த கிராமத்திற்கு சென்று நல்லம்மாள் என்கின்ற சகோதரியை 75 லட்சமாவது பயனாளியாக கண்டறிந்து அவருக்கு மருந்து பெட்டகம் தரப்பட்டது. 80 லட்சமாவது பயனாளியாக கோதாமேடு பகுதியில் இருக்கிற சாந்தி என்கின்ற சகோதரிக்கு இந்த மருந்து பெட்டகம் தரப்பட்டது. 90 லட்சமாவது பயனாளியாக விருகம்பாக்கத்தில் இருக்கிற ஜரீனா பேகம் என்கின்ற சகோதரிக்கு 90 லட்சமாவது பயனாளியாக அவருக்கு அந்த மருந்து பெட்டகம் தரப்பட்டது. 1 கோடியே 1 ஆவது பயனாளி என்கின்ற வகையில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற சன்னாசிப்பட்டி என்கின்ற கிராமத்தில் மீனாவட்சி அம்மாள் என்கின்ற சகோதரிக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே நேரடியாக வந்து மருந்து பெட்டகத்தை தந்தார்கள். இந்த 1 கோடி பயனாளிகள் இந்த அளவுக்கு ஒரு வரலாறு பெற்றிருக்கிறது. முதல் பயனாளிக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த மருந்து பெட்டகத்தை தந்தார். 50 லட்சமாவது பயனாளிக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களே வந்து அந்த மருந்து பெட்டகத்தை தந்தார். 1 கோடியே 1 ஆவது பயனாளிக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரே வந்து அந்த மருந்து பெட்டகத்தை தந்தார். இதுவரை எந்த திட்டத்திற்கும் முதலமைச்சரே நேரடியாக ஒரு 1.5 ஆண்டு காலத்திலேயே 3 முறை இந்த திட்டத்தின் சிறப்புக்கு, இந்த திட்டத்தின் வெற்றிக்கு நேரடியாக வந்து, அதுவும் குறிப்பாக குக்கிராமங்களுக்கே நேரடியாக வந்து சன்னாசி இது நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் தொடங்கி சன்னாசிப்பட்டி வரை நேரடியாகவே வருகை தந்து 3 இடங்களில் அவரே தந்திருக்கிறார். ஆக இந்த 1 கோடி 1 பேருடைய பெயர்கள் டிபிஹெச் அலுவலக வளாகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் எவ்வளவு பேர் இதில் பயனாளர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற இந்த பட்டியல் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய திட்டம், செயல்படுத்தும் போது ஒரு சில சவால்கள் இருக்கத்தான் செய்யும். எல்லா இடங்களிலும் இதற்காக இன்றைக்கு ஏற்கனவே 7,428 பேர் பணியில் சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார செவிலியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஏறத்தாழ 25,000 மேற்பட்ட ஊழியர்கள் இதில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த லைன் லிஸ்ட் தயாரிப்பதற்கு மட்டும் 14,000 பேர் இதில் பணியமர்த்தப்பட்டு கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். காடு மேடு என்று அலைந்து மலை கிராமங்களுக்கும் போய் இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தை இதுவரை அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் யாரும் போகாத கிராமங்களுக்கும் தேடிச் சென்று இந்த மருத்துவ திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நானே இதுவரை 40க்கும் மேற்பட்ட இதுவரை
எந்த அரசியல்வாதியும் எந்த அதிகாரியும் போவாத மலை கிராமங்களுக்கு நேரடியாக சென்று இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தை ஆய்வு செய்திருக்கிறேன். அந்தியூர் பகுதியிலே இருக்கிற ஒரு 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள், தாளவாடி பகுதியில் இருக்கிற 6-7 கிராமங்கள், இந்த பெட்டமுகிலாலம் என்கின்ற கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள், ஜருகுமலை போன்ற கிராமங்கள், போதைமலை போன்ற கிராமங்கள், அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பன்றிமலை போன்ற கிராமங்கள், இப்படி இதுவரை அரசியல்வாதிகள் கூட போகாத கிராமங்களுக்கு நேரடியாக போய் இந்த மலை கிராமங்களில் ஆய்வு செய்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை புரிந்து கொள்ளாமல் அல்லது இந்த திட்டத்தின் செயல்பாட்டை அறிந்து கொள்ளாமல் இது போன்ற அரைவேக்காட்டுத்தனமான அறிக்கைகளை வெளியிடுவதென்பது இந்த துறையில் குறிப்பாக செவிலியர்களும் சுகாதார ஆய்வாளர்களும் இவ்வளவு கடுமையாக உழைத்து கொண்டிருப்பவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு சாதாரண புரிதலை கூட தெரிந்து கொள்ளாமல் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இதுபோன்ற அறிக்கைகள் விடுவது என்பது மிகப்பெரிய அபத்தமான செயலாக இருக்கிறது. அவர் விரும்பினால் டிபிஎச் அலுவலகத்தில் 1 கோடியே 1 பயனாளிகளின் பட்டியலை, குறிப்பாக அந்த சன்னாசி பட்டியல் வழங்கப்பட்டதற்கு பிறகு எவ்வளவு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற அந்த விவரங்கள் உட்பட அவருக்கு தர தயாராக இருக்கிறோம். அவர் வந்து பார்க்க தயாராக இருந்தால் ப்ரெஷர் பார்க்கறது, சுகர் பார்க்கறது, இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸில் இப்போவும் கூட இந்த சன்னாசி பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்களே அந்த ரீயூஸ்டு பேட்டரி ரீசார்ஜபிள் அந்த எக்யூப்மெண்ட்ஸை வந்து அன்றைக்கி எல்லா செவிலியர்களுக்கும் 12,000 பேருக்கு அன்றைக்கு தந்திருக்கிறார்கள். இன்னமும் கூட நீங்கள் சொல்வதை போல இந்த நீரிழிவு நோய் கண்காணிப்பதற்கும் இந்த ப்ரெஷர் பார்ப்பதற்கு தேவையான உபகரணங்களில் எங்கே எல்லாம் குறைபாடுகள் இருக்கிறது, தேவை என்பதை கண்டறிந்து NHM சார்பில் அவைகளெல்லாம் வாங்கி தரப்படும். அதில் வந்து இப்போ அதே மாதிரி வந்து இதுக்காக இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் கூடுதல் பட்ஜெட்டாக இப்போ TNMSC MD வந்திருக்காரு. இதற்கான அந்த மருந்துகள், அந்த டயாலிசிஸ் பேக்ஸ் போன்றவைகள், அதற்காக மட்டுமே 85 கோடி ரூபாய் கூடுதலாக செலவிடப்பட்டிருக்கிறது. 85 கோடி ரூபாய் மருந்து மாத்திரைகளுக்கும் இந்த உபகரணங்களுக்காக மட்டுமே இதுவரை செலவழிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இவ்வளோ பெரிய மகத்தான திட்டம், இந்த திட்டத்தில் குறையே சொல்லக்கூடாது என்று இல்லை, குறை இருந்தால் குறை சொல்லலாம், குறை அறிந்தால் குறை சொல்லலாம். அப்படி அவருக்கு ஏதேனும் குறைகள் என்று அவருக்கு அறிய வருவாரேயானால் அலுவலகத்திற்கு வந்து இந்த பட்டியலை சரிபார்த்து செல்லலாம். அதாவது இந்த ரிப்பீட்டட் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி வரும்போது முதல்ல ஒருத்தருக்கு தரோம், அடுத்த மாதமோ அல்லது 2 மாதம் கழித்தோ திரும்ப ஒருத்தருக்கு வரும்போது அது ரிப்பீட்டட் சர்வீஸ்னு வருது. இப்போ நம்ம தொடர்ச்சியாக இதை ஒவ்வொரு தடவையும் பத்திரிகைகளுக்கு செய்தி தரும்போது முதல் தடவை பயனாளிகள், ரிப்பீட்டட் சர்வீஸ் பயனாளிகள் என்கின்ற வகையில் 2 நியூஸுமாக தந்துருக்குறோம். இதில் எங்கேயாவது அதாவது இந்த போர்ட்டலை வந்து 100% சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த 1 கோடிக்கும் மேலானவர்களை கொண்டிருக்கிற இந்த மகத்தான திட்டம் எங்கேயாவது சின்ன சின்னதாக நிறை குறைகள் இருக்கலாம், இதில் வந்து அதை சரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி 14,000 பேர் இந்த பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த 14,000 பேர் இந்த போர்ட்டலை சரிபார்க்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 1 கோடிக்கும் மேலானவர்கள் யார் யார், அவர்களுடைய தொலைபேசி எண்கள் எது, அவர்களுக்கான நோய்த்தன்மை என்ன, அவர்கள் எந்த மாதிரியான மாத்திரைகளை உட்கொண்டு வருகிறார்கள், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் இன்றைக்கு போர்ட்டல் தயாரித்து கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் அதையும் வெளியிடவிருக்கிறோம். அவருக்கு அதுக்கு முன்னாடியும் சந்தேகனாலும் வந்து துறையில் இந்த கணக்குகளை சரிபார்த்து செல்லலாம். எங்கம்மா புதிய குடிநீர் தொட்டியை கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த தொட்டியை பயன்படுத்தக்கூடாது, புதிய குடிநீர் தொட்டி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான நிதியெல்லாம் ஒப்பளிப்பு செய்து அந்த எல்லா பணிகளும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்கள் புதிய குடிநீர் தொட்டியை கட்டுவதற்கான அந்த டெண்டர் ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, பண்ண போகிறாங்க.
அது எல்லா மக்களுக்கும் பொதுவான குடிநீர் தொட்டி வைக்கணும் அப்படின்றதான் அவருக்கு கோரிக்கையா இருக்கு. இது வந்து தேசிய அளவில் ஒரு அவமானம். இல்லை கண்டிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அந்த புதுக்கோட்டையில் நடைபெற்ற அந்த விஷய குறித்து முழுமையாக ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்கள் இதில் இருக்கிற அந்த பாகுபாடுகளை களைவதற்கும் அங்கே இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மற்றும் அந்த மாற்றங்களை சரி செய்வதற்குமான நடவடிக்கைகளில் முழுமையாக ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கிறார். அதாவது நீட் மசோதா நீட் விலக்கு பெறணுங்கிறது இந்த ஆட்சியின் மிக முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று. அந்த வகையில் ஏற்கனவே நீட் மசோதாவுக்கு ஒரு புதிய சட்ட திருத்தங்கள் ரெண்டு முறை இங்கிருந்து மசோதா அனுப்பப்பட்டது. கவர்னர் மூலம் மேதக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டது. ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சகம் இவங்க ரெண்டு பேருமா அதை நிராகரித்த செய்தியை தமிழ்நாட்டிற்கு அவர்கள் சொல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கு மேதக குடியரசுத் தலைவர் அவர்கள் உள்துறை அமைச்சகத்தின் மூலம் ஆயுஷ் துறை, அதேபோல் உயர்கல்வித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆகிய மூன்று துறைகளிலிருந்தும் ஒன்றிய அரசிலிருந்து தமிழ்நாட்டிற்கு பல்வேறு விளக்கங்களை கேட்டு தொடர்ச்சியாக அந்த கடித போக்குவரத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாடு சட்ட வல்லுநர்களுடன் கலந்து பேசி அந்த மூன்று துறைகளுக்கும் சரியான போதுமான பதிலை ஏற்கனவே அனுப்பி வைத்திருக்கிறோம். இந்த நிலையில் கடந்த வாரம் 13ஆம் தேதி ஆயுஷ் அமைச்சகத்திடமிருந்து மீண்டும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டு ஒரு கடிதம் வந்திருக்கிறது. சட்ட வல்லுநர்களுடன் கலந்து பேசி அதற்கான பதிலை இன்னமும் ஓரிரு வார காலத்தில் தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை திரும்ப அனுப்பவிருக்கிறது. அந்த ஏழு கேள்வியில் அவங்களுக்கு அது ஏழு கேள்வியில் நம்ம கொடுத்த பதிலில் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து, அதாவது இதை திரும்ப திரும்ப அந்த ஆயுஷ் அமைச்சகமோ அல்லது மக்கள் நல்வாழ்வுத்துறையோ உயர்கல்வித்துறையோ உள்துறை அமைச்சகத்தின் அந்த அவங்களோட டவுட்டுங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்காக இது பண்ணி நிற்கிறதுங்கிறதே ஒரு நமக்கு ஒரு சிறிய அளவிலான மகிழ்ச்சி. ஏன்னா இது லைவில் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இதை நிராகரிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி கடந்த ஆட்சி காலத்தில் வந்தது, நிராகரிக்கப்படவில்லை. அவர்களுக்கு இருக்கிற ஐயங்களை இன்றைக்கு கேட்டு தெரிந்து கொள்கிற வகையில் தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அரசாங்கமும் தமிழ்நாடு அரசும் அதற்கான பதில்களை தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஆயுஷ் அமைச்சகம் மட்டும்தான் வந்திருக்கு. தீண்டாமை விவகாரத்தில் தேசிய அளவில் தமிழகம் 4வது இடத்தில் இருக்கிறது. குறிப்பாக வந்து கந்தர்வ கோட்டையோட சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகே நான் வந்து தீண்டாமை அனுபவிக்கிறேன் சொல்லி சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு. தமிழக அரசு என்ன செய்ய முடியும்? அதாவது குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினருக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு எனக்கு வந்து இந்த தீண்டாமை கொடுமை நடைபெற்றிருக்கு. இதை நான் சட்டமன்றத்திலே பேசியிருக்கேன். வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம், தமிழ்நாட்டில் இது நடவடிக்கை எடுக்கல, காவல்துறையும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல, யாரையும் கைது செய்யவில்லை என்று அவர் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டிருக்காரு. இல்லை இப்போ அங்கே வந்து இது ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி ஒரு ஒருமுகப்படுத்தி இந்த விஷயத்தை கையாள்வது என்பது அரசின் கடமை. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதை மிக கவனமாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து வெற்றிகரமாக டெஃபினட்டாக வந்து அதை முடித்து வைப்பார்கள். அதுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு புதிய குடிநீர் தொட்டிக்கான அந்த அதை கட்டுவதற்கான அந்த ஏற்பாடையும் செய்திருக்கிறார். ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் அதற்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். பதினான்கு புத்தகங்கள் இன்றைக்கு தமிழில் மொழிபெயர்ப்பதற்கென்று மருத்துவ வல்லுநர்கள் அயற்பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பில் முதலில் ஒரு 5 நூல்கள் முழுமை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு அந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரில் அந்த 5 நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டிற்கு முதன் முதலில் கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு பெருமை. 5 நூல்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கே விநியோகிக்கப்பட்டுவிட்டது. இந்த புத்தகங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த 5 புத்தகங்கள், 1 நடைமுறை உடற்செயலியல், டெய்லி அண்ட் லவ் இன் அறுவை சிகிச்சையில் ஒரு சிறு பயிற்சி, அதேபோல் உடற்கூறியல், கைட்டன் மற்றும் ஹால் மருத்துவ உடற் செயலியல், முதலியார் அண்ட் மேனன் மகப்பேரியல் ஆகிய இந்த 5 புத்தகங்கள் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு நேற்றைக்கு சென்னை மாநகரில் இருக்கிற ஸ்டான்லி, ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை போன்ற மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடையே இந்த புத்தகங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த மாணவர்களுக்கு விநியோகிக்கும் பணி தொடரும்.
ஒவ்வொரு துறை வாரியாக இந்த பணியிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாளை காலை 11 மணிக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அலுவலக வளாகத்தில் 112 சித்த மருத்துவர்கள், 5 ஹோமியோபதி மருத்துவர்கள், ஒரு 13 ஆயுர்வேதா 5 ஆயுர்வேதா மருத்துவர்கள், ஹோமியோபதி மருத்துவர்கள் 13 பேர், சித்தா மருத்துவர்கள் 112 பேர், ஒட்டுமொத்தமாக 130 மருத்துவர்கள் நாளை பணி ஆணைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வழங்கவிருக்கிறார்கள். செவிலியர்களை பொறுத்தவரை ஏற்கனவே காலி பணியிடங்கள் என்று 3949 பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டு அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலம் அந்த அவர்கள் விளம்பரப்படுத்தி அந்த பணி நியமனங்களை செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு 15-20 நாட்கள் கால அவகாசம் தரப்பட்டிருக்கிறது. இந்த பிப்ரவரி இறுதிக்குள் இந்த 3949 பணியிடங்களும் நிரப்பப்படும். இதில் ஏற்கனவே இங்கே பணியாற்றி கொண்டிருந்த ஒரு 1800 பேருக்கும் அந்த பணி நியமனங்கள் முழுமை பெறும். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அந்த செவிலியர்களுக்கும் எல்லாருக்கும் ஒருத்தர் கூட எந்த போராட்டத்தை நடத்தியிருந்தாலும் சரி, அரசுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பியிருந்தாலும் சரி, ஒருவரும் பழி வாங்கப்பட மாட்டார். அவர் எந்த ஊருக்கு வேலை கேட்குறாரோ எந்த ஊர் கலெக்டரை போய் இப்போ இந்த பணியில் நாங்கள் இங்கிருந்து பட்டியல் அனுப்பிட்டோம், எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இதிலிருந்து ஈடுபட்டிருந்தார்கள் என்பது, அந்த பட்டியலில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்குமே வேலை கிடைக்கும், 100% வேலை கிடைக்கும். இப்போ ஒரு 18 லட்சம் வந்திருக்கு. இப்போ அந்த நியூமோகோக்கல் கான்ஜுகேட் உங்களுக்கு தெரியும், இது வந்து 2019 வந்தது. 2021 வரைக்கும் இந்த அரசு ஏற்கனவே இருந்த அதிமுக அரசு இந்த நியூமோகோக்கல் கான்ஜுகேட்டை பயன்படுத்திக்காம இருந்தாங்க. அது இந்த மாதிரியான ஒரு தடுப்பூசி இருக்கிறதே வெளியில் சொல்லலை. வெளியில் போய் போடணும்னா 4000 ரூபா செலவாகும். அந்த தடுப்பூசியை முதலில் நாம் தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதன்படி பூந்தமல்லியில் போய் தொடங்கி வைத்தோம். இப்போ ஒரு 18 லட்சம் வந்திருக்கு. தேவையான வகையிலே கேட்டு பெற்று குழந்தைகளுக்கு தரும். இல்லை கேட்டிருக்கிறோம். இந்த போன வருஷம் ஒரு 12 இடம் அப்படியே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இந்த தடவை மீதி இருக்கிற 6 இடத்தையும் கேட்டிருக்கிறோம். உடனடியாக அவருடைய உரிமையை விட்டு தரமாட்டார்கள் இல்லையா, கேட்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக முயன்றும் கொண்டிருக்கிறோம். அது ஒன்றிய அரசின் அமைச்சர் மற்றும் அலுவலர்கள் இதை உணர வேண்டும். ஏன்னா ஒரு மருத்துவர் பணியிடம் என்பது ஒரு அதை படிக்கிறதுக்கான அந்த இடம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. இது காலியாகும் போது அட்லீஸ்ட் அது கடைசியிலாவது மாநில அரசுக்கு தந்து அதை நிரப்பிக்கொள்ள சொல்லலாம். அதை கேட்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக முயன்றும் முயற்சியும் செய்வோம். இல்லை இப்போ இது எல்லாமே அவங்க என்எம்சியில் இருந்தால் பண்ணணும். அவங்க கையில் தொடர்ச்சியாக நம்ம வேண்டுகோள் மட்டும் வைப்போம். இல்லை ஆல் இண்டியா கோட்டால போகணும் அப்படிங்கிறது இப்போ விருப்பம் இருக்கிறவங்க தான் போக முடியும். நம்ம யாரையும் வந்து வலுக்கட்டாயமாக நீங்கள் அங்கே தான் போய் படிக்கணும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அந்த காலியாக வீணாக போகிற இடங்களை இந்த மாநில அரசு கேட்டுப் பெறுவதற்கான அந்த முயற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும். இல்லை இல்லை கம்பல்சரி இல்லை. சுப்ரீம் கோர்ட் சார், அது சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் படி அந்த 15%ங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர். இல்லை இல்லை கம்பல்சரிங்கிறதால தான் அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால தான் கொடுத்து கொடுக்க வேண்டியது. நெசசரி இல்லைன்னு சொன்னால் நம்ம உடனே போட்டுக்கலாம். இல்லை அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. புதுசாக ஏதாவது ஒரு பீதி கலப்பி விட்றாதீங்க.